ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்றா டேய் மச்சான், நான் கீழே உருட்டுட்டான். அட கீழே உருட்டான் எங்கடா? இப்போ எப்படி ஆச்சு? டேய் மச்சான், ரோட்ல நாய் குறுக்கு வந்துச்சுடா. நான் அன்னைக்கே சொன்னல, நீ போற வேகத்துக்குலாம் உனக்கு ஏபிஎஸ் தான் கரெக்டா இருக்கும்ட்டு. நானும் ஏபிஎஸ் வாங்கினா அவ்வளவு மனா பண்ணுவா? டேய் விளக்கு கொடுத்தது போதில்ல, வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போடா. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏபிஎஸ்னா என்ன, நான் ஏபிஎஸ்னான்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் அதாவது ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம், இது வந்து எப்படி வேலை செய்யுது, இதனால் நமக்கு என்ன யூஸ், இதெல்லாம் நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள், ஏன்னா இடையில எங்கேயாவது நீங்கள் மிஸ் ஆகிட்டா கூட இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள். இந்த கிளிப்பில் வந்து ரெண்டு பைக் வந்து ஒரே ஸ்பீடில் வருது, பட் வந்து ஒரு பைக் வந்து ரொம்ப தூரமாக நிற்கிது, இன்னொன்று வந்து ரொம்ப கிட்ட நிற்கிது. இது காரணம் வந்து ஏபிஎஸ் தான். இந்த ஏபிஎஸ் பிரேக்கோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதும், தென் பைக்கை வந்து ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த ஏபிஎஸோட வேலை. இப்போ நான் ஏபிஎஸ்க்கும் ஏபிஎஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏபிஎஸில் நீங்கள் பிரேக் சடனாக அடிக்கிறப்ப வீல் வந்து லாக் ஆகும், பட் ஏபிஎஸில் நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறப்ப வீல் வந்து லாக் ஆகாது. ஏன்னா ஏபிஎஸில் இருக்க சென்சார் வந்து பிரேக்கிங் வந்து ஒரு செகண்ட்ஸ்க்கு 7 to 30 டைம்ஸ் வரையும் பிரேக்கை விட்டு விட்டு பிடிக்கிறதுனால பிரேக்கிங் டிஸ்டன்ஸு கம்மியாகும், நம்ம பைக்கை ஸ்கிட் ஆகும். இப்போ இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் இருக்க பைக் வந்து கார்னரை வந்து ஸ்மூத்தாக கிராஸ் பண்ணி போகுது, பட் நான் ஏபிஎஸ் இருக்க பைக் வந்து கார்னரில் ஸ்கிட் ஆகுது. இதே மாதிரி நம்ம கார்னர் பண்ணுறப்ப பைக் ஸ்கிட் ஆச்சுன்னா நமக்கு அடிப்படை நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபிஎஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கார்னரிங்கில். இப்போ நம்ம ஒரு கார்னரிங் பண்ணுறோம், அந்த கார்னரிங்கில் பிரேக்கை வந்து நம்ம ரொம்ப லேட்டாக ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப பைக் ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பட் ஏபிஎஸ் இருக்கப்ப நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் பைக் ஸ்கிட் ஆகாது. இப்போ நீங்கள் இந்த கிளிப் பாருங்கள், இந்த கிளிப்பில் வந்து ஏபிஎஸ் ஆனில் இருக்க பைக் வந்து கார்னர் கரெக்டாக பண்ணுது, பட் நான் ஏபிஎஸ் இருக்க பைக் வந்து கார்னரில் வந்து ஸ்கிட் ஆகுது. இதே மாதிரி நம்ம ஏதாவது ஹில் சைடோ இல்லை கார்னரிங் பண்ணுறப்ப பைக் ஸ்கிட் ஆகிறப்ப நமக்கு நிறைய அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏபிஎஸ் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நம்ம இந்த கிளிப் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைக் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் இருக்க பைக் நான் வாங்கிக்கோங்க, உங்களோட சேஃப்டி தான் எப்பயும் முக்கியம். இப்போ இந்த ஏபிஎஸ் எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இந்த டிஸ்க்கு நடுவில் சர்க்கிள் ஒன்று இருக்குல்ல, அந்த சர்க்கிள் தான் வந்து ஏபிஎஸ் ரிங்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஎஸ் ரிங் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் சென்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சென்சர் வந்து பேக் வீலையும் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அப்படி கொடுத்தா தான் ஏபிஎஸ் வந்து கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஏபிஎஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் வீலில் மட்டும் அப்ளை ஆச்சுன்னா அது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ரியர் வீலையும் அப்ளை ஆச்சுன்னா அது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ். ஃபஸ்ட்டு இந்த ஏபிஎஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீலில் இருக்க ஸ்பீட் சென்சர் மூலியமாக ஈஸிக்கு வந்து ரெண்டு வீலில் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நம்ம சடனாக ஃப்ரண்ட் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறப்ப என்னாகனு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீட் வந்து கம்மியாகும், பேக் வீல் வந்து சேம் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்ருக்கும், அதனால் ஃப்ரண்ட் வீல் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ வீல் லாக் ஆகக்கூடாதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேக் வீலோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகும். இது ஜஸ்ட்டு வந்து ஈசிவி மூலமாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நடந்து முடிஞ்சிடும், தென் இதனால் பைக் வந்து ஸ்கிட் ஆகாது, ஸ்டேபிளாக ஸ்டாப் ஆகும். இப்போ உங்களுக்கு ஏபிஎஸ் என்ன, ஏபிஎஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏபிஎஸ் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் மட்டும் விட்டுருவோமா?